ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசால் வழங்கக்கூடிய வேலை இல்லாதவருக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் மூலமா பயன்பெறுவதற்கு விண்ணப்பிக்க 31 ஆகஸ்ட் கடைசி நாள் என அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. தமிழக அரசு சார்பில் வேலை இல்லாத இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வருது. இதில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதந்தோறும் அதிகபட்சமாக ரூபாய் 1000 வழங்கப்படும். இந்த நிலையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பணிகளை பெறுவதற்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து லட்சக்கணக்கானோர் காத்து கிடக்கின்றனர். இவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் மாத உதவித்தொகை வழங்குகிறது. இதில் அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப தொகைகளும் மாறுபடும். தற்போது மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். இதில் பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு ரூபாய் 300, தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூபாய் 200, மேல்நிலை வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 400, பட்டதாரிகளுக்கு ரூபாய் 600 என புதுப்பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72000த்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் வயது வரம்புகளும் உண்டு. விண்ணப்பதாரர்கள் பள்ளி கல்லூரி படிப்பினை தமிழ்நாட்டிலேயே முடித்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளின் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வயது வருமான வரம்பு என எதுவுமின்றி ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதற்கு தகுதியுள்ள நபர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வந்து உரிய ஆவணங்களை ஒப்படைத்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டம் தமிழக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க என்ன எலிஜிபிலிட்டி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க, அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் சரி ஃபைனல் ஆகிருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா குறைந்தது உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பதிவு பண்ணி உங்களுக்கு எது வேலை கிடைக்கலனாக்கா நீங்கள் போயிட்டு உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை பெறலாம். எங்கே போயிட்டு பெறலாம்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 72000த்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வியூட்ட போயிட்டு நீங்கள் சைன் பண்ணி தாசில்தார்ட்டில் சைன் பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்கணும். சரி, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்து 300 ரூபா தராங்க, தேர்ச்சி பெறலைனாக்கா 200 ரூபா தராங்க. அதுவே நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அதில் பாஸ் ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து 400 ரூபா தராங்க. பட்டதாரிகளுக்கு, அதாவது நீங்கள் ஒரு எம்சிஏ எம்காமு பிகாமு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா வந்து உதவித்தொகையாக தராங்க. இதுவே வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாக்கா மாற்றுத்திறனாளி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 1000 ரூபா சாலிடாக ஒரு உதவித்தொகை வழங்குறாங்க. பொதுவாக அவங்களுக்கு வயது வரம்பு எதுவுமே கிடையாது. ஸோ மற்றவங்களுக்கு வயது வரம்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து வாங்கலாம். அதாவது இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் கூட இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நெட்டில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவைன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேவைன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நபர்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு சிறிய ஒரு உதவித்தொகை வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது 3 வருஷம் வந்து யாரெல்லாம் பதிவு பண்ணுறீங்களோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 3 வருஷம் அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வந்து பணம் வந்து செலுத்தப்படுது. அதனால் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் லாஸ்ட் நாள். ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விண்ணப்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். ஸோ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பயன்படுத்தாலும் நிறைய நபர்களுக்கு பயன்படுவதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாக்கா இந்த வீடியோ கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.